ஐயா என் தங்கை வந்து விட்டாளா ஐயா வந்துட்டாங்க ஐயா வந்துட்டாங்க உங்க தங்கை வந்துட்டாங்க என் தங்கை انا அவ இவன் பேசுவேன் நீ எப்படி பேச முடியும் இரு ஐராதல் தான் அவ இவன் பேசுவா உங்க அத்தலே அப்படி தான் பேசுவாளா என்னடா இது போடு பா போடா இந்த கிராமம் இருக்கு ஆமா நம்ம மேல ரொம்ப பாசம் ஆமா கிட்டத்தட்ட 30 ஆண்டா இப்ப நேத்து இல்ல கேளாது 30 ஆண்டா பாசத்தோ பாசமா நம்ம நாடு இருக்காங்க ஏன் வரவர்த்த
Yeah,
I'm
சரி ஏய் சாமி ரூம் இது பெட்ரூம் இது இது நடவும்பு டேய் நட நட அது என்ன சொன்னா ஜனகராமன் உட்கார்றமே ஐயாடா ஏய் இது நடவும்பு இது தான் வரண்டா ஊம்பு டேய் வரண்டா ஓ வரண்டா சொன்னானே சரி வீடு கட்டி விட்டாலும் போய் நம்ம இட்டு வந்து நம்ம தலைக்கு ஆபத்தாட்டுங்க அண்ணா வீடு கட்டி விட்டாலும் போதுமா வீட்டுக்கு தேவையானது காலி கட்டிட்டா காலி கட்டி
எங்க கொண்டு வந்த?
நம்ம திரும்பி வந்தோம் அவ நம்ம புள்ளையா நம்ம 10 புள்ளையா நம்ம 10 புள்ளையா ஜெயத்துட்டு வந்த பீகிட்டு வந்த இல்ல அவ ராமனுடைய அம்சத்துல பிறந்தவா அதனால நம்ம வந்து மகன் வந்து நம்ம வம்சத்துல பிறந்தா நம்ம பொண்ணு காலி கட்டி கண்டு போய் முட்டு போச்சு அது அப்படியே விட்டுடு ஆமா அப்படியே விட்டு அத்த அத்த ஏ ஏ சொல்லதமாடா எப்பு சீரு राम तंदे कोल्ल वेणुमेंट्री नान किळम्बोदु
கண்ணாடி காட்டபடியால் அந்த முக அம்சம் எனக்கு தெரிந்து விட்டது. தெரிந்தாலும் வளர்த்த பிள்ளை ஒரு தந்தை வளர்த்து விட்டானா அந்த தந்தைக்கு எந்த ஆபத்தானால் தீர்த்துதான் ஆக வேண்டும். அதனாலே என் சொந்த பெரியப்பா அவர்தான் எனக்கு சரிதானே. யாரும் சரிதான் பெரிய தந்தை நினைங்க அவரு எனக்கு வளர்த்தான் இந்த தந்தை அதுக்காக பிறந்து நான் அவருக்கு சென்றுதான் ஆக வேண்டும். ஆண்டவா அந்த கோத்திரத்தில் இங்கே பிறந்து அரக்கர் வம்சத்தில் வந்து வளர்ந்து கரத்தில் என்ன திருமணம் செய்து அவங்க பங்கத்தை அழைக்கிறேன் என்று தமிழோட வார்த்தை கேட்டு போறீங்களே நியாயமா போய்தான் ஆக வேண்டும். ஆண்டா ஆண்டவா ஐயா வேண்டாம் என்ன
Thank you.
மாறி அப்படினா ஜனகராஜன் என்று சொல்லக்கூடிய ஜனகராஜனுடைய மகள் ஆமாங்க ஜானகி ஆமா சீதையன்னு சொல்லலாம் ஆமா அப்பியர் வந்து மலையால உன்னுடைய மல்லை மலைத்து உனக்கு திருமணம் செய்திருக்கிறேன் ஆமா என் பாவம் தவிரபடியா கணமாக வாழ்வாய் சந்தோஷங்க ஐயா ஐயோ இதோ ஐயோ அத்தாபுரி வந்து விட்டோம் வந்து விட்டோம் ராமபிரான் சீதாபிராட்டி இருந்தார் உங்களோட அமர் செய்ய பவக்கர்ண வந்திருக்க சாகர் தீவு அன்று சகர்த்தமுகர் ராவன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லிடுறேன் ஐயா ஏமகா அதாவது பவக்கர்ண வந்திருக்காருங்க சாகர தீவு அன்று வரக்கூடிய சரி பவக்கர்ண உங்க கிட்ட சமர் புரிய வந்திருக்காரு இதுவரை நம்ம பார்த்தது கிடையாது கிடையாது என் கூட சண்டையா ஆமாங்க வளர்ப்பு தந்தைக்காக பறந்து அமருக்கு வந்திருக்கிறேன் நான் எங்கள் அதாவது பரம்பரையோ இந்த ராமனுடைய பரம்பரையிலே பிறந்தவன் நான் பரதனுக்கு பிறந்தவன் நான் ஆமா நாளை எனக்கு பெரிய தந்தை ஆமா அவர் பாதத்தில் விழுந்து விழுந்து வணங்கி பிறகு அமராடலாம் ஆடலாம் இருந்தாலும் வளர்ப்பு தந்தைக்கு பரிந்து அமருக்கு வந்திருக்கோம் ஆமா ஆனா வளர்த்த வீட்டுக்கு துரோகம் செய்யக்கூடாது ஆமாங்க அதனால பாதத்தில் விழுந்து விழுந்து வணங்கி பிறகு அவரோட அமராடலாம் அமராடலாம் என் தந்தையை சார்வோம் தெரிந்து விட்டால் என்னோட அமராட மாட்டார் கண்டிப்பா ஆனா தெரியாமல் அவரோட அமராட வேண்டும் ஆட வேண்டும் வளர்ப்பு தந்தைக்கு உதவி செய்ய வேண்டும் ஆமா வளர்த்தவங்களுக்கு அதாவது துரோகம் செய்யக்கூடாது செய்யக்கூடாது அதனாலே என்ன சொல்லுகிறேன் எனக்கு எப்போது உன்னை பார்த்தவனே என் தந்தை போல் தோன்றுகிறது அதனால உன் காலில் விழுந்தேன் உன்னோட அமர் சரி நீ யாருடைய பிள்ளை நான் சகத்ரமுகர் ராவனுடைய பிள்ளை ஓ ராவனுடைய பிள்ளையா ராவணனை நான் மடித்து விட்டேன் சண்டாளன் ராவணன் இளங்காபுரி வேந்தன் என மண் மனைவி சீற்றாவை அவன் களவாடினான் விவரம் தெரிந்து தெரிந்து அந்த ராவணனை என் கோதனத்தை அடித்து மடித்து விட்டே மடித்து விட்டேன் பழியத்திற்கே அவன் தம்பியா இருக்கிற ராவனுடைய பிள்ளை நான் ஓ ராவணனுடைய தம்பி ஆமா சகஸ்திரமுகன் அவனன் ஆமா அப்ப என் கோதனத்துக்கு பயந்து ஓடி சாகர தீவுல பதுங்கி அங்க வளர்ந்து அவன் கல்யாணம் செய்து ஓ பிள்ளை கட்டிருப்பான் போல இருக்கு ஆமா ஆமா அப்ப அவனுடைய பெரிய தந்தையை கொன்றதால் என் கூட கண்ணுக்கு வந்திருக்கான் போல இருக்கு ஆமா வந்திருக்கான் பாத்துக்கலாம் நீங்க ராமனுடைய கோதனத்தால் படித்தவன் ராவணன் ராவணன் ஏதோ சின்ன பிள்ளையா இருக்கா பிள்ளையா இருக்கா சொல்லி பார்க்கலாம் எடுத்து சொல்லி பாருங்க ஐயா பாரு பாருங்க உன்னுடைய பெரிய தந்தை அந்த ராவணன் என் மனை சீதாவை சிறை எடுத்தான் அவனை மடித்து மடித்து அது என்ன தவறு இருக்கு எப்போது என் பெரிய தந்தையை மடித்தாயோ உன்னோடு அமர் அப்படியா ஆமா சரிவா சமர்ப்பு
Thank you.
Yeah.
உடனே பாம்பாக இருந்த சிவசக்தி அவனை நல்ல பாம்பா கொத்தி கொத்தி அந்த அசுரன் மடிந்து விட்டான். ஆமா சகஸ்ரமுகன் அவன் ஓய்ந்து போய் ஓய்ந்து போய்விட்டான். உடனே தண்ணீரை தெளித்து ராமபிரானை உயிர் எழுப்பினார்கள் எழுப்பினார்கள் மூச்சை தெளிந்தது. ஆமா இதோடு சகஸ்ரமுக ராவண சம்மானம் என்ன சம்மானம் என்ன பவக்கண்ணன் சுயேட்சை திருமணம் திருமணம் அரிசக்தி சிவசக்தி சண்டை சண்டை நாடகமாரி உச்சவத்தில் ஆடினாங்களும் பாடினாங்களும் கண்டுகளை தெரிஞ்சாலும் அதோ பகவான் அருளை பெற்று கூடாரவள்ளி அதோ அருளை பெற்று அதோ நலமுடன் மலக்கடவீர் இன்று இரவனகம் அதோ திருவண்ணாமலை பக்கம் பக்கம் அதோ கிளிப்பட்டு கிராமத்துக்கு போகிறோம் சந்திக்க வேண்டுமானால் உங்கள் திருவிழாக்களுக்கு அங்கமத்து ஆசிரியத்தில் தாங்குவதை வழங்கினால் தேவி தவறாம நாடகம் தருகிறோம். கண்டிப்பா உங்கள் அனைவருக்கு நன்றி தொடர்கிறோம். வேகமா கை கொண்டு செல்வார்கள்.